ஹலோ மக்களே, தமிழ்நாடு வனத்துறையிலிருந்து புதுசாக ஒரு ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். இது வந்து தமிழ்நாடு வனத்துறையிலேருந்து நியூஸ் பேப்பரில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு வனத்துறை தருமபுரி வனக்கோட்டத்தில் ஒரு தொழில்நுட்ப உதவியாளர் மற்றும் ஒரு தரவு நுழைவு இயக்குபவர், அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒப்பந்த அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. பணிக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாதிரி விண்ணப்ப படிவம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு இருக்காங்க. கீழே வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மோட சாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் A4 சைஸில் டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து அப்ளை பண்ணணுன்ருக்காங்க. பெறப்பட்ட விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் இறுதி தேர்வுக்கு முன் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மட்டும்தான். தொழில்நுட்ப உதவியாளரில் ஒரு வேக்கன்சி. பிஎஸ்சி வனவியல் வேளாண்மை, அப்படி இல்லைனாக்கா எம்எஸ்சி வனவிலங்கு உயிரியல், வாழ்க்கை அறிவியல், தாவரவியல், விலங்கியல், இந்த மாதிரி அந்த பயாலஜி ரிலேட்டடான டிகிரி முடிச்சவங்க, 2 வருஷம் அனுபவம் கொண்ட கலநிலை ஆராய்ச்சியின் கணினி அறிவுடன், அல்லது எம்சிஏ முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதற்கு சமமான எம்ஐஎஸ் ஜிஏஎஸ்ஸில் 2 வருட அனுபவத்துடன், அப்படி இல்லைனாக்கா தமிழ்நாடு வனத்துறையின் பணியாளர்கள் தர ஊதியம் 4800 மற்றும் அதற்கு மேலே உரிய அனுபவத்துடன் ஓய்வு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெற்றவங்க அந்த இதில் அந்த கிரேட் பே வந்து 4800 சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே ஜாபில் இருந்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தரவு நுழைவு இயக்குபவர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு கணினி பயன்பாடு, கணினி அறிவியலில் ஏதேனும் ஒரு பட்டம் அப்படின்னா டிப்ளமோ, அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் ஓராண்டுக்கு குறையாத பணி அனுபவம், அப்படி இல்லைனாக்கா தொழில்நுட்ப கல்வி இயக்குநரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து கணினி பயன்பாடுகள் சான்றிதழ், அந்த சிஓஏ சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா தொழில்நுட்ப கல்வி இயக்குநரால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து கணினி விண்ணப்பங்களில் சான்றிதழுடன் உயர்நிலை தேர்வில் ஹெச்எஸ்சி தேர்ச்சி பெறுதல், 12th முடிச்சிருந்து அந்த டெக்னிக்கல் எஜுகேஷன்லேருந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த மாதிரி தான் நீங்கள் A4 சைஸில் ரெடி பண்ணி பிரிண்ட் எடுத்து அனுப்பணும். உங்களோட பேர், முகவரி, வயது, பாலினம், கல்வி தகுதி. விண்ணப்பங்கள் பெறப்பட வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 22/6/2023 மாலை 5:30 வந்து சேர்ந்துருக்கணும் இருக்காங்க. எந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மாவட்ட வன அலுவலர், தருமபுரி வனக்கோட்டம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம், தருமபுரி 636705 அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் தான் அப்ளை பண்ணணும். இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளூர் மொழி அறிவு, தமிழை பேச தெரிஞ்சிருக்கணும். தருமபுரி மாவட்டத்தின் நிலப்பரப்பு மற்றும் உள்ளூர் கலாச்சார பின்னணி மற்றும் தொழில்முறை அனுபவம் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லோக்கல் கேண்டிடேட்ஸ் மாதிரி தான், அந்த ஊரில் என்னென்ன கலாச்சாரம், என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. வனத்துறையின் செயல்பாடுகளில் அவர்களின் தகுதி, தொழில்முறை அனுபவம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையில் ஒட்டுமொத்த திறனுக்கு ஏற்றவாறு மதிப்பெண் வழங்கப்படும். தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட தபால் அல்லது விரைவஞ்சல் கொரியர் மூலம் தகவல் அனுப்பப்படும். போஸ்ட் மூலமாக தான் ரிப்ளை அனுப்புவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அரசு சிவில் உதவி அறுவை சிகிச்சை நிபுணரின் தரத்திற்கு குறையாத அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ அலுவலரிடமிருந்து உடல் தகுதி சான்றிதழை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் இருக்காங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் சொன்ன ரூல்ஸு. இந்த மாதிரி A4 பேப்பர்லாம் ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிளாக இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து தமிழ்நாடு வனத்துறையிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே தொடர்ந்து தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். எஸ்எஸ்சி, எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், ஃபேஸ் 11, சிஜிஎல் எல்லாத்துக்குமே தனித்தனி பேஜஸாக கிளாஸஸ் டெலகிராம் குரூப் மூலமாக கண்டக்ட் பண்ணுறோம். எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாக கொடுத்துருவோம். மெட்டீரியல் எல்லாமே PDF கொடுத்துருவோம். எஸ்எஸ்சி மற்றும் சென்ட்ரோமெண்ட் எக்ஸாம்ஸ் தேவையான மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேடிஜிகே, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர்ஸ் முதற்கொண்டு தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டட் வீடியோன்றனால நீங்கள் எப்போனாலும் அந்த குரூப்பில் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி வெறும் 150 ரூபா தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்லேருந்து தொடர்ந்து எக்ஸாமாக வந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 2 நாளில் இன்னொரு எம்டிஎஸ் எக்ஸாம் வேறு ரிலீஸ் செய்ய போகிறாங்க. 10th தான் குவாலிஃபிகேஷன், தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.